மதன் பார்த்தா முழுக்க முழுக்க திமுக அல்ல, நீங்கள் அண்ணா திமுக இல்லை சீமான் இல்லை, முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் தளம் தான். அப்போது ஆர்எஸ்எஸ் தளத்துக்காக வேலை பார்த்தவர் முரண்பாடு வருது. முரண்பாடு வந்தவரு அதை எதிராக திருப்புறார். அண்ணாமலை வந்து இப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவர், அமர் பிரசாத் ரெட்டி கிருஷ்ணகிரி எம்பி, இவர் கரூர் எம்பி, மத்திய அமைச்சர், இப்படிலாம் போல கனவுகள் இருக்குது. இதை பூரா அண்ணாமலை பறித்த குழியில் யாரை தள்ளி விடுறாரு? அண்ணாமலையே தள்ளி விடுறாரு. அண்ணாமலை தள்ளி விடுவதற்காகத்தான் இனி இத்தனை பேருமே அண்ணாமலைக்கு ஆதரவாக எப்பவுமே களத்தில் வரமாட்டாங்க. நேராக கேமரா வச்சுட்டு செக்ரட்டரியட் போயிருக்கணும். செந்தில் பாலாஜி நீங்கள் எல்லா டாஸ்மார்க்லேயும் அண்ணா திமுக காரணத்தை தான் மொத்தமாக கொடுத்துருக்காரு. திமுக காரணம் இது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணால் மக்கள் பெருசாக போகும். இது ஒன்றுமே இல்லை. ரவீந்திரன் துரைசாமி, மாதேசம், பிரபாகர், முத்தாறு, என்ன பெருசாக 100 கோடி ஊழல் பண்ணிட முடியுமா? இல்லை 500 கோடி ஊழல் பண்ணிட முடியுமா? இல்லை அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நிர்வாகத்தை தாண்டி அதை செயல்படுத்திட முடியுமா? வாய்ப்பே இல்லை. மதன் ரவிச்சந்திரனை பொறுத்தவரை, மதன் ரவிச்சந்திரன் இது வந்து இவருடைய பிரதான தொழில். இவருடைய வேலையே என்னன்னா எல்லா பக்கமும் கேமரா வைக்கிறது தான். பெண் டிரைவ் கேள்விப்பட்டிருக்கோம், பெண் கேமரா இவர் தான் கூட வச்சிருக்கார். நீங்கள் நான் ஒரு இடத்துல பார்த்தேன், நான் இரவு 11:12 நீங்கள் இவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றார். அவர் அப்போது நான் நேரடியாக பார்த்தது இவர்கள் என்ன 12 என்ன ஜேர்னலிசம் இருக்குது. இப்போ அவர் மாஸ் தமிழ்நாடை ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் எவ்வளோ பேர் கொண்டு வரணும்? நம்பர் ஒன்னாக கொண்டு வந்துடணும். ஒரு 25 லட்சம் பேரை கொண்டு வந்துடணும் என்பதற்காக போடப்பட்ட மலிவான ஒரு தந்திரம். மலிவான பத்திரிகையாளர்களை நீங்கள் இப்போ இணையதள வாசி மத்தியில் அம்பலப்படுத்துகிற ஒரு மிக மிக மட்ட ரகமான ஒரு கேவலமான ஒரு செயலை தான் செஞ்சுருக்கார். இவர் ஒரு சரியான ஆள் அல்ல. இதில் மதன் வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, யூடியூப் ஊடகங்களாக மட்டும் இல்லை, சேட்டலைட் சேனலை சேர்ந்தவங்கள்கிட்டையும் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்துருக்கும், அதுலேயும் சிலர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டுருக்காரு. திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் டிவியும் சன் டிவியும் இருக்குது. இன்றைக்கி ஜெயா டிவி இப்படி செய்தாங்க பதிவு பண்ணிடுவாங்களா? இருக்காது. ஜெயா டிவி ஜெயா டிவிக்காக இருக்குது. நியூஸு ஜெய் அது எடப்பாடிக்காக இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. நீங்கள் திருமாவளவன் வந்து வெளிச்சம் டிவி வச்சுருக்கார், வைகோ மதிமுகம், ஒவ்வொரு கொள்கையை பரப்புவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒரு டிவி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ரிப்போர்ட்ருவா என்ன வேலை செஞ்சிட முடியும்? எனக்கு தெரிஞ்ச பல முதலாளிகள் இவனை பார்த்து அலறாங்க. அப்போது என்ன காரணம்னா, நீங்கள் கூட வெண்பா வேறு இருக்குது, அப்பனால் வெண்பாவை வச்சு இவர் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு சந்தேகம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் சில வீடியோக்கள்லாம் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது, ஒரு யூடியூப் சேனலில் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட சில பிரபலங்கள், யூடியூப் பிரபலங்கள், அவங்க வந்து பேசுகிற வீடியோக்கள் இருக்குது. அதில் சில தகவல்கள்லாம் இருக்குது, பணம் பரிமாறப்படுது, மது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரிமாறப்படுது. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வெளியேறது மதன் ரவிச்சந்திரன் தெரியும், எதற்காக இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது, இதுக்கு பின்னில் யார் இருக்காங்க சார்? இல்லை, இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் என்பது ஏறக்குறைய இது வந்து வீடியோ பதிவு செய்யப்பட்டு 6 மாதம் ஆகிப்போச்சு. ரெக்கார்ட் பண்ணி 6 மாதம். ஆமாம், 6 மாதம். நான் எனக்கு தெரிஞ்ச லகரம் உரிமையாளர் பிரபாகர் அதில் மாதேஷ் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் மாதேஷ்கிட்ட கேட்குறத விட நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன உண்மையாகவே நடந்ததுன்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, மாதேஷ் தான் என்னை அழைத்தார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமித்ஷாவிடமிருந்து வந்த ஒரு ஐபேக் நிறுவனம் மாதிரி, ஒரு பேக், ஐபேக் அல்ல, ஐபேக் நிறுவனம் மாதிரி, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை பார்க்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து பேசுனீங்கன்னா, அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக அமித்ஷா அனுப்பினாலும் அப்புறம் அவங்க தானே. அப்போ அதனால் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்குது. அப்போது அதை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேக்கேஜு, உங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒத்து வருமானம் வந்து பாருங்கன்னு சொல்லும்போது இவர் போகிறார். இப்போ அதே போல் தான் இதை வந்து ஆதன் மாதேசியும் நம்ப வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே நவீன் சுப்பிரமணியம் அதற்கான ஆளே அல்ல. இது திட்டமிட்ட ஒரு வகையான ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசம். இப்போ இதே காலகட்டத்தில்
முக்தாருக்கு வேற ஒரு ஹோட்டலில் வேற ஒரு ஹோட்டலில் வர வச்சுருக்காங்க. முக்தார் வந்து நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர். அப்போது இது எதிர்ப்பாளர், இவங்க பூரா மாதேசு வந்து பிஜேபிக்கு ஆதரவு நிலை எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் அவர் அதை உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இப்படி இந்த முயற்சி முழுக்க முழுக்க அண்ணாமலையை எதிர்த்து, அண்ணாமலையை அரசியலிலிருந்து நீங்கள் ஓர ஓரம் கட்டணும், இதற்காக நடத்தப்பட்ட இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன். இது வந்து மதன் ரவிச்சந்திரனை பொறுத்தவரை, மதன் ரவிச்சந்திரன் இது வந்து இவருடைய பிரதான தொழில். எப்படி பிரதான தொழில்னு கேட்டிங்கன்னா, இவர் வேலை பார்த்த ஒரு 10 மேற்பட்ட மீடியாக்கள், நீங்கள் காவேரி டிவி, வின் டிவி, பத்திரிக்கை தினமலர், நியூஸ் 7, இப்படி அடிக்கிட்டே போகலாம். இங்கே எல்லா பக்கமும் இவர் நிரந்தரமாக வேலை செய்யவில்லை. வேலை செய்கிற பொழுது அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிர்வாகத்தினுடைய பிரைவசிக்குள்ளே போவார். போன பிறகு நிர்வாகம் வெளியே அனுப்பிச்சார். உதாரணத்துக்கு நீங்கள் வின் டிவியில் வேலை பார்க்குற பொழுது பொன்முடிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். இன்டர்வியூ எடுத்து என்னென்னா, முக ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சராக இருக்கவர், நீங்கள் மிசாவில் இருந்தவர்களுடைய பட்டியலில் அவர் பேரே இல்லைன்னு ஒரு விஷயத்தை பெருசாக கொளுத்தி போடுறார். ஆனால் அவர் மிசாவுக்கு போனார், அடி வாங்கினது, நீங்கள் செட்டி பாபாச்சாரி இறந்து போயிட்டார், ஆற்கடை வீராசாமிக்கு அடித்த காது போச்சு, இப்படிலாம் பல கதை இருக்குது. திமுகவில் வந்து நீங்கள் கலைஞரை தவிர நீங்கள் ஸ்டாலினெல்லாம் மிசாவில் இருந்ததுக்கான பல ஆவணங்கள் நிறைய இருந்தவங்க கூட இருந்தவங்களே இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, பொன்முடிகிட்ட போய் இந்த லிஸ்ட்லேயே அவர் இல்லையே அப்படின்னு கேட்டு திருப்பி திருப்பி அழுத்தமாக கேட்கும்போது, ஏப்பா அதை விடுப்ப அடுத்த கேள்விக்கு போ, இது இல்லை உண்மையே பொய்யாகவோ பொய்யே உண்மையாகவோ பொன்முடி வந்து சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு மதன், இப்போ ஸ்டிங் ஆப்ரேஷனில் வெட்டி ஒட்டி செய்வதை போல் மிஸ்ஸாவில் ஸ்டாலினே கிடையாதுன்னு ஒரு டிஆர்பி ரேட்டிங் கொளுத்தி போடுறாரு. கொளுத்தி போட்டால் அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது. சர்ச்சையான பிறகு இதை யார் எடுத்தா என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிற பொழுது மதன் ரவிச்சந்திரன், மதன் ரவிச்சந்திரனை நீங்கள் அது நிர்வாகத்திலேருந்து விலக சொல்லி ஒரு அழுத்தம் வருது. அழுத்தம் வந்த பிறகு அவர் வெளியே போய் அடுத்து யார் கொண்டு உள்ளே சேர்த்துறாருனா, கிஷோர்கே சாமியை கொண்டு சேர்த்துறாரு. கிஷோர்கே சாமி, கிஷோர்கே சாமி ஏன் குடிச்சா, அவர் ஒரு மதன் ரவிச்சந்திரன். ஒருத்தர் வெளியே போயிட்டார்னா ஒருத்தர் இன்னொருத்தர் வந்திருக்காருனா அதே வேலை செய்வதற்காகத்தான். இவங்க இயற்கையாகவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள். பெரியார் இஸ்ட் குணசேகரன் புதிய தலைமுறையில், அப்போது அவருக்கு பெரியார் இஸ்ட்னா அவர் அவர்கிட்ட வேலைக்கு வேலை கிடைக்கணுனையும் கடைவீதிக்கு போய் டீனரில் போய் ஒரு பெரியார் பணியனை போட்டுட்டு, பெரியார் அச்சிடப்பட்ட பணியனை போட்டுட்டு தான் அவர் வேலைக்கு போகிறார். அப்போ அதே ஒரு மோசடி தான். எங்கே ஆரம்பிக்குது மோசடினா, ஒரு சித்தாந்தம் தெரியாமல், ஒரு சித்தாந்தம் நீங்கள் கம்யூனிஸ்டுமே தெரியாமல் சேஃப் சட்டை போட்டுட்டு போனால், தீக்காவே தெரியாமல் கருப்பு சட்டையை போட்டுட்டு போகிறது, வன்னியர் சங்கமே தெரியாமல் மஞ்சள் சட்டையை போட்டு போகிறது, தலித் அரசியலே தெரியாமல் ஊதா சட்டையை போட்டு போகிறது. அப்போ முரண்பாடான விஷயங்களோடு தான் நீங்கள் முதல்ல எங்கே போகிறாரு, குணசேகர் வேலைக்கு போகிறாரு. குணசேகர் வேலைக்கு போன பிறகு அங்கே சர்வைவர் ஆக முடியல. வெளியே வர்றாருன்னா என்ன, குணசேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேடுறாருங்கிறாரு. அப்போ அதனால தான் அவங்க இப்போ பதறி போய் வெளியிடுறாங்க. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், தினமலரில் வேலை பார்க்குற பொழுது வெண்பாவை அந்த நிறுவனத்தை வேலைக்கு வச்சுக்கிற கடுமையான அழுத்தம் கொடுக்குறாரு. ஐயா சேர்த்திங்க நல்லா, அவங்க இந்த பொண்ணு இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து தலைதறிக்க ஓடி அந்த நிர்வாகம் இவர் வெளியனுப்பிச்சிட்றாங்க. அப்போது இவருடைய வேலையே என்னென்னா, எல்லா பக்கமும் கேமரா வைக்கிறது தான். பெண் டிரைவ் கேள்விப்பட்டிருக்கோம், பெண் கேமரா இவர் தான் கூட வச்சுருக்கார். நீங்கள் நான் ஒரு இடத்துல பார்த்தேன், நான் இரவு 11:30 நீங்கள் இவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றார் அவர். அப்போது நான் நேரடியாக பார்த்தது, இவர்கள் என்ன 12 என்ன ஜேர்னலிசம் இருக்குது, எந்த எல்லா பெண்கள் நிறைய வேலை பார்க்குறாங்க, நான் அதை குறைவாகவோ நீங்கள் தரம் இல்லாமல் சொல்ல, 12 ஜேர்னலிசம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ தூரம் சட்டங்களும் கெட்டு போயா இருக்கு. அப்போது இவர்களுக்கு நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் பிளாக்மெயில் பண்ணணும், யாராவது ஒருத்தர் பணம் மிரட்டி வாங்கணும். மிக சாதாரணமாக இருந்த மதன் ரவிச்சந்திரன், நீங்கள் ஒரு 5 உல்லாச வாழ்க்கைக்கு இவ்வளோ பணம் ஏது, இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கே துரியா ஹோட்டல் பெருங்குடியில் குறைந்தபட்சம் 10 லட்சம் செலவு பண்ணியிருக்கணும்.
பத்து லட்சம் ரூபா இல்லாமல் அந்த ஹோட்டலில் நீங்கள் இவ்வளோ ஒரு விருந்தோ, இதே மாதிரி மூணு இடத்துல நடந்திருக்கிறார். முக்தார கட்டா சொல்கிறார், நான் என்ன இதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக இவ்வளோங்க கூப்பிட்டாங்க. அப்போ நான் அங்கே போனேன், போகும்போது எனக்கு கொடுத்த போனோம், நான் வந்து கேபுக்காக கொடுத்த போனோம், காரில் வந்தேன்ல கார் வாடகைக்காக கொடுத்த போனோம். அவங்க தானே கூப்பிடுறாங்க, அவங்க தானே வருவதற்கு போவதற்குமான பணம் எண்ணிப்பாருங்க, கவரில் கொடுப்பாங்க, ஜோபில் வச்சுட்டு வரும், அதான் இப்போ பழக்கம். அப்போது இதை என்ன, அப்போ இதெல்லாமே திட்டமிட்டு இதை யாருக்காக செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலைக்கு ஆதரவாக செய்தவர். இப்போது அண்ணாமலைக்கும் இவருக்கு முரண்பாடு வந்த பிறகு நேரடியாக சொல்கிறார், அண்ணாமலைக்கு எனக்கு தாங்க பிரச்சனை, யாராவது எனக்கு எதிராக ஏதாவது நீங்கள் பேசினாலோ இல்லை ஏதாவது நீங்கள் எனக்கு விமர்சனம் பண்ணாலோ சட்டம் கடமையை செய்யும், கோர்ட்டுக்கு போவோங்கிறார். அப்போ மேலே மிரட்டுறாரு, தான் சொல்லுவதை எல்லாம் நம்பிடணும், தனக்கு எதிராக யாரோ எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுங்க. அப்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக அண்ணாமலைக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தவர், ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலைக்கு இவருக்கு முரண்பாடு வருது, முரண்பாடு வந்த பிறகு அதையே அண்ணாமலைக்கு எதிராக திருப்புறார். இதுதான் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை தவிர, ரவீந்திரன் துரசாமியை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கையாளர், அவர்கிட்ட போய் என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஒரு கிராம் மோதிரம் ஒரு குழந்தைய கூட பத்தாது, ஒரு பவுன் போட்டுதான் ரைட் ஆகும், 40,000 இருக்கு ஒரு கிராம். அப்போது இதை வந்து கேமராவில் படம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் சொல்லும்போது வந்து அதாவது திட்டமிட்டு அவங்கள வரவழைத்து இந்த மாதிரி வந்து கவரில் கொடுக்காமல் கையில் கொடுத்து எண்ணி பார்க்க சொல்கிறது, இல்லை பொருளை கொடுத்து பண்ணுறதுங்கிறது திட்டமிட்டு அவங்கள வீடியோ எடுக்கணும் அப்படின்னு இது பண்ணிக்காங்க. அண்ணாமலைக்காக இந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது புரிய வருது. இன்றைக்கி அது அண்ணாமலைக்கு எதிராக மாறி இருக்குது. ஏன் இந்த நபர்களை குறி வச்சாங்க? ஏன்னா இதில் வந்து மாதேஷ், கிஷோர் கேசாமி, ராஜவேல் நாகராஜன், இந்த அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் சார்புடைய ஆட்களாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து தமிழ் தேசியவாதியாக இருக்கார், பாஜக ஆதரவு, நாம் தமிழர், திமுக ஆதரவாக கூட ஒருத்தர் பேசுகிறார், திமுக கிச்சன் கேபினட், ஹரிநாடாருக்காக வேலை பார்த்து திமுக வேட்பாளரை தோக்கடிச்சேன் அப்படின்ட்டுன்னு. ஏன் இந்த நபர்களை தேர்ந்தெடுத்தார்? இப்போது முரண்பாடு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இவரை கைவிட்டார், அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி கைவிட்டாங்க. ஏன் கைவிட்டாங்கன்னா, அவங்கள கட்சி தலைமையை கைவிட்டுச்சு, ஆர்எஸ்எஸ்ஸே கைவிட்டுச்சு, பிஜேபியை கைவிட்டுச்சு. நீங்கள் இந்த கடந்த வாரம் நடந்த அந்த கட்சி ஊழியர் கூட்டத்தில் நீங்கள் நான் யார் யார் நம்புறதுனே தெரியல, நம்பின பூரா என்னை ஏமாற்றிவிட்டான், நான் கட்சிக்காக தான் உழைச்சேன், கட்சிக்காக தான் கஷ்டப்பட்டேன், கட்சிக்காக தான் நான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கினேன், கட்சிக்காக தான் நான் மதனை வச்சுருந்தேன், எல்லாம் நான் கட்சியை டெவலப் பண்ணக்க வச்சுருந்தேன், இப்போ எனக்கு எதிராக போச்சு, யாரை நம்பது இல்லையோ தலையில் கை வைக்கிறார். அப்போது நீங்கள் 1.5 வருட காலம் இவருக்கு களத்துலேயும் இல்லை, எந்த டிவிலையும் இல்லை, எந்த பத்திரிகையிலையும் இல்லை. அப்போது இவருக்கு செலவுக்கு பணம் கொடுத்தது யார்? இவருக்கு வண்டி வாகன வசதி வாய்ப்பு வெண்பாக்கு செலவு, நீங்கள் அவர் பெங்களூரில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல பெரிய பங்களாவில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யார் கொடுத்துருப்பான்? திமுக கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, எடப்பாடி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, சீமான் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, இவங்க நாலு தளம் தான் இயங்குது. அப்போ இந்த நாலு தளத்தில் இவர் யாருக்காக வேலை பார்க்குறாரு? மதன் பார்த்தா முழுக்க முழுக்க இவர் திமுக இல்லை, நீங்கள் அதிமுக இல்லை, சீமான் இல்லை, முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் தளம் தான். அப்போது ஆர்எஸ்எஸ் தளத்துக்காக வேலை பார்த்தவர், முரண்பாடு வருது, முரண்பாடு வந்தவர் அதை எதிராக திருப்புறார். அப்போ அந்த வீடியோ வெளியானது முரண்பாடுனால தான், முரண்பாடு தான் அப்படி வச்சுருந்தா வச்சுருப்பார். நீங்கள் நிறைய பேர் எடுத்திருக்காரு, நிறைய பேரை நீங்கள் அதாவது நியூஸ் செவனில் வேலை பார்க்கும்போது வீரமணி, டிடிவி தினகரன், ரெண்டு பேர்ட்டையுமே கான்ட்ரவர்சி எடுக்கிறார், எடுத்து பல வேலைகளை வெட்டி ஒட்டி நீங்கள் செய்கிறாரு. செஞ்ச பிறகு அந்த அவங்க ரெண்டு பேரும் நிர்வாகத்துடைய தொடர்புக்கு வர்றாங்க, வீரமணியும் டிடிவி தினம் வர்றோம், எங்கே வைகுண்டராஜ் லேனுக்கு போகிறாங்க, இன்னையே அவங்க ஆளுக இப்படி இருக்காங்க, நாங்கள் சொல்லது சொல்லாத பூராத்தையுமே வெட்டி விட்டு டிஆர்பி ரேட்டிங்காக எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த நிர்வாகம் உஷாராது. இதில் நீங்கள் வின் டிவிலேயே வின் டிவிக்காக எடுத்து வின் டிவி .com போடுறாரு, போட்டு அதை தனிப்பட்ட முறையில் அவர் உரிமை கோர்றாரு. இதில் தான் அங்கே நீர் புகார் வருது. அப்போ எடுக்கும்போது ஒரு மனநிலை, எடுத்து 6 மாதம் கழித்து அவர்களை பயன்படுவார்களா பயன்பட மாட்டார்களான்னா அது எதிரான மனநிலையில் கொண்டு போகிறது. இப்போ அதே நிலைமை தான் எங்கள் வின் டிவியில், அதே நிலைமை தான் நியூஸ் செவன்லேயும், அதே நிலைமை தான் நீங்கள் குணசேரன் அதே நிலைமை தான் இப்போ அண்ணாமலைக்கு அதே. இது வந்து இவருக்கு இயற்கையான தொழில், இயற்கையான கொள்கை. அப்போது இதே அளவில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலைக்கு ஆதரவு தளத்தில் தான் எல்லாம் எடுக்கிறாரு. அண்ணா அவர்களை மிரட்டி அண்ணாமலைக்கு ஆதரவு தளத்தை ஸ்ட்ராங்காக்கணும்,
அண்ணாமலை வந்து இப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவர், அமர் பிரசாத் ரெட்டி கிருஷ்ணகிரி எம்பி, இவர் கரூர் எம்பி மத்திய அமைச்சர், இப்படிலாம் போல கனவுகள் இருக்குது. இந்த கனவுகளுக்காக கனவுகளுக்கு எதிராக வர்றவங்களை பூரா நீங்கள் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு. இது கிரிமினல் மூலம் தான். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் வந்து பிஎல் சந்தோஷ், அவர் தேசிய செயலாளர் இருந்தாலுமே பேஸ் கர்நாடகா, கர்நாடகாவில் பிஎல் சந்தோஷை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு லாபி அசைன்மெண்ட்டை யார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மதன் ரவிச்சந்திரன் யார் கொடுத்தது, பிஎல் சந்தோஷம் அண்ணாமலையோ. மதன் ரவிச்சந்திரன் என்ன வேலைனா, பிஎல் சந்தோஷுக்கு எதிராக யாராக இருக்காங்களோ எங்கள் கர்நாடகாவில் அவங்களுக்கு பூரா ஸ்டிங் ஆப்ரேஷன். இந்த வேலைக்காகத்தான் நீங்கள் பெங்களூரில் ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பெரிய பங்களா எடுத்து கொடுத்து இந்த வேலையை செய்கிற பொழுது ஒரு முரண்பாடு உருவாகுது. முரண்பாடு உருவாகுதுன்னா, இவர் பெரிய தொகை கேட்குறாரு, பரவாயில்ல லட்சங்களில் கொடுத்தவர் கோடிகளில் கேட்குறாரு, அவர் அது கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ ரிசல்ட் முடிஞ்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு அதிகாரம் வந்தவர் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் அதுக்கு உடன்படலை. இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மருத்துவம் போட்டுருவாங்க, ஜூஸை புடிஞ்சிட்டு சக்கையை போட்டுருவாங்க. அதனால் அதுக்கு முந்திய, ஏன்னா இவர் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரொஃபஸர் அரசியல்வாதி இல்லை, பத்திரிகையாளர்கள் ஹேண்டில் பண்ணுவார், அவர் ஒரு அதிகாரி அவ்வளோதான் இருந்தவரை. எனக்கு ஒரு பெரிய தொகை வேணும், எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக நான் ஒரு பெரிய சேனல் ஆரம்பிக்கணும், நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன், இதுக்காக எங்களுக்கு பெரிய தொகை கேட்கும்போது அவர் கொடுக்க மறுக்கிறார். இப்போ இதுதான் முரண்பாடு, வேறு எந்த கொள்கை முரண்பாடு இல்லை. இவர் பிஜேபி தலைவர் ஆக முடியாது, மதன் ரவிச்சந்திரன் இவரை தாண்டி போய் அங்கே அமைச்சர் ஆக முடியாது, இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஆக முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள. அப்போது என்ன தகராறுனா, பண தகராறு தான், பெரிய தொகை தகராறு தான், அதை கொடுக்க மாட்டேங்கிறார். கொடுக்க மாட்டேன்னு அமைதியாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு, இதை பூரா அண்ணாமலை பறித்த குழியில் யாரை தள்ளி விடுறாரு, அண்ணாமலையே தள்ளி விடுறாரு. அண்ணாமலை தள்ளி விடுவதற்காக தான் இனி இத்தனை பேருமே அண்ணாமலைக்கு ஆதரவாக எப்பவுமே களத்தில் வரமாட்டாங்க. அந்த வீடியோவில் பேசின பல நபர்கள் வந்து, நாங்கள் இந்த அரசியல் கட்சிக்காக வேலை பார்த்தோம், இவ்வளோ தொகை கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, பேரும் பேசப்பட்டதுன்னு லட்சங்கள் ஆரம்பித்து கோடிகளில் வரைக்கும் குறிப்பிடப்படுது. அந்தளவுக்கு அரசியல் கட்சிகள் இந்த யூடியூப்களுக்கு செலவழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செலவழிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக அதில் பாஜக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட பேர்லாம் வந்துச்சு. ஆனால் திமுக எங்கேயும் பேரம் பேசினதாகவோ, திமுக தொகை கொடுத்ததாகவோ அங்கே இருக்க யாருமே சொல்லவே இல்லை. அப்போ திமுக இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது இல்லையா? இல்லை இல்லை, திமுக தான் பெரிய பட்ஜெட்டில் இருக்கேன். நீங்கள் பிரசாத் கிஷோரை வச்சுருக்கேன், பிரசாத் கிஷோரை வச்சுருக்கும் போது இவங்க மாதிரி ஆட்கள்லாம் தேவையில்லை. அவங்க மொத்தமாக 400 கோடி கொடுத்துட்றோம். நீங்கள் இது இங்கே பேசுகிற மாதிரி பல 100 பேர் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே இப்போ நம்ம இருக்கிற ஆட்களை போல் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, பல 100 பேரை வச்சுருக்காங்க. அப்படிங்க இவங்க தேவையில்லை. மதன் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் இதை தனக்கு பின்னாடி உபயோகமாக எடுத்து வச்சுருக்கார். எல்லாத்தையும் தனித்தனியாக சாரோடல சந்திச்சிருக்கார், எல்லாம் வெட்டி ஒட்டியிருக்கார், ஒன்றா ஓட்டுறாரு. முக்தார் தனியாக ஹோட்டலில் சந்திச்சது, நீங்கள் ராஜீவ் நாகராஜா மாதேசு இப்போ லகரம் பிரபாரம் சந்திச்சு ஒரு ஹோட்டலில், இப்படி 3 ஹோட்டலில் சந்திச்சதை எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி ஊட்டி, நீங்கள் நவீன் சுப்பிரமணியம் அமித்ஷாவுடைய ஏஜென்ட்னு காமிச்சு இவர்களை பூராத்தையுமே நீங்கள் நம்பி ஏமாற்றிருக்கார். நீங்கள் ரவீந்திர சார் சொல்லணும், ஐயோ நான் ஸ்ட்ராட்டஜி விற்கிறாள்தான் நான் என் கொடுக்கதா, அது யார் யோசனை நான் சொல்லுவேன், வக்கீல் பீஸ் தானே அது அப்படிங்கிற ஓப்பனாக சொல்லிட்டார் ரவீந்திர துரைசாமி. ஆனால் மதன் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் இது அவர் வந்து அந்த மாஸ் தமிழ்நாடு ஒரு ஒரு பெரிய இணையதளம் ஒரு 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 2 மாதத்துக்குள்ளே 25 லட்சம் பேர் அவருக்கு வாடிக்கையாளர்களாக சப்ஸ்கிரைபராக வரணும் என்று திட்டமிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறார். நீங்கள் அண்ணாமலைன்னு பெருசாக பேரம் பேசுகிறாரு, பல சீக்கில் அது நான் நடக்கலை அண்ணாமலை ஏன் நிலைமையே அந்த இடத்துல இருக்குது, அதனால் நான் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாமலை அமர் பிரசாத் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, என்கரேஜ் பண்ணல, விரட்டி விட்டோடனையும் இப்போ அவர் மாஸ் தமிழ்நாடு ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் எவ்வளோ பேர் கொண்டு வரணும், நம்பர் ஒன்னாக கொண்டு வந்துடணும், ஒரு 25 லட்சம் பேரை கொண்டு வந்துடணும் என்பதற்காக போடப்பட்ட மலிவான ஒரு தந்திரம். மலிவான பத்திரிகையாளர்களை நீங்கள் இப்போ இணையதள வாசி மத்தியில் அம்பலப்படுத்துகிற ஒரு மிக மிக மட்ட ரகமான ஒரு கேவலமான ஒரு செயலை தான் செஞ்சுருக்கார். இவர் ஒரு சரியான ஆள் அல்ல. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட, நீங்கள் பெண்களின் மீது அக்கறை கொண்ட, நீங்கள் ஏழை எளியவர்கள் மீது ஆதி நீங்கள் அப்படி இப்போ பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்கணும், நேராக கேமரா வச்சு செக்ரட்டரியேட் போயிருக்கணும். செந்தில் பாலாஜி நீங்கள் எல்லா டாஸ்மார்களையும் அண்ணாதிமுக காரணத்தை மொத்தமாக கொடுத்துருக்காரு.
திமுக கட்டியில் இது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணால் மக்கள் பெருசாக போகும். இது ஒன்றுமே இல்லை. ரவீந்திரன் துரைசாமி, மாதேசம், பிரபாகர, முத்தார், என்ன பெருசாக 100 கோடியை ஊழல் பண்ணிட முடியுமா, இல்லை 500 கோடியை ஊழல் பண்ணிட முடியுமா, இல்லை அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நிர்வாகத்தை தாண்டி அதை செயல்படுத்திட முடியுமா? வாய்ப்பே இல்லை. நிர்வாகத்தின் சார்பாக தான் போய் பேசினாங்கன்னு அப்படின்னு சில சொல்கிறாங்க. இது இல்லை, நிர்வாகம் அனுப்பியிருக்கலாம். ஏன்னா அவங்க தனியாக போய் பேசி சக்ஸஸ் ஆகி அந்த தொகை அவங்களே வச்சுக்க முடியாது. யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? நிர்வாகத்தில். நிர்வாகம் ஒத்துக்கொண்டால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியும். அப்போது இந்த ஊடகவியலாளர்கள் மீது உள்ள நம்பிக்கையை நீங்கள் தகர்த்துட்டா இவருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கிடைக்கும். யாருக்கு? மதன் ரவிச்சந்திரனுக்கு. மாஸ் தமிழ்நாடு ஒரு நம்பர் ஒன் சேனல் என்று அவர் காமிப்பதற்காக ஒரு மலிவான ஒரு விளம்பர ஒரு யுக்தியை தவிர இது உண்மையாகவே நீங்கள் ஊடகவியலாளர் இப்போ அவங்க நான் அத்தனை பேர் ஃபீல்டில் இல்லைன்னா இந்த ஃபீல்டு அப்படியே புத்தம் புனிதமாயிருமா? முதலாளி எதை சொல்லுகிறாரோ, நிர்வாகம் எதை சொல்லுகிறதோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எஸ்பி 1 கோடி லஞ்சம் வாங்கிவான், ஏட்டையா சசம் பண்ணிடுவானுங்க. ஏட்டையா என்ன பண்ணுவார்? டீ கடையில் போய் வடை போட்டா வாங்கி சாப்பிடுவார். இல்லைன்னா அந்த வடிவேல் மாதிரி புரோட்டா கடையில் போய் புரோட்டா முட்டை போட்டா வாங்கி சாப்பிடுவார். ஏட்டையா வடிவேல் அந்த கதை சொல்லியிருக்காருல. ஆனால் எஸ்பி என்ன பண்ணியிருப்பார்? பல லட்சம் பல கோடி வாங்கியிருப்பார். அவரை சஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதே போல் தான் இந்த ஆப்ரேஷன் என்பது. இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அடித்தட்டு பத்திரிகையாளர்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட முடியாது. பல கோடிகளை போட்டு வச்சிருக்கிற அந்த நிறுவனங்களை தான் உருவாக்க முடியுமே தவிர பல நிறுவனங்கள் அவர்கள் ஒரு கொள்கையோடு இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் டிவியும் சன் டிவியும் இருக்குது. இன்றைக்கி ஜெயா டிவி இப்படி செய்தாங்க பதிவு பண்ணிடுவாங்களா? இருக்காது. ஜெயா டிவி ஜெயா டிவிக்காக இருக்குது. நியூஸு ஜே அது எடப்பாடிக்காக இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. நீங்கள் திருமாவளவன் வந்து வெளிச்சம் டிவி வச்சுருக்காரு, வைகோ மதிமுகம். ஒவ்வொரு கொள்கையை பரப்புவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒரு டிவி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ரிப்போர்ட்ருவா என்ன வேலை செஞ்சிட முடியும்? வாய்ப்பே இல்லை. இதில் மதன் வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, யூடியூப் ஊடகங்களுக்கு மட்டும் இல்லை, சேட்டலைட் சேனலை சேர்ந்தவங்கள்கிட்டையும் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்திருக்கும், அதுலேயும் சிலர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டுருக்காரு. இப்போ யூடியூப்லேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஒரு சேட்டலைட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கா? இல்லை சேட்டலைட் மூலயமா பிரச்சாரம் பண்ணி மாற்றிட முடியுமா? இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ இவர் நீங்கள் இப்போ இந்த இந்த ஃபார்முலா எப்படின்னா, சேட்டலைட் ஓனர்களை பற்றி அதை வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன். சேட்டலைட் முதலாளிகள், முதலாளிகள் நீங்கள் என்ன என்ன பண்ணாங்க? இவர் அடுத்த டார்கெட் என்னென்னா, முதலாளிகளுடைய பிரைவசிக்குள்ளே போயிட்டு அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச பல முதலாளிகள் இவனை பார்த்து அலறாங்க. அப்போது என்ன காரணம்னா, நீங்கள் கூட வெண்பா வேறு இருக்குது. அப்போனால் வெண்பாவை வச்சு இவர் ஏதோ ஒரு ஆப்ரேஷன், ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் முதலாளிகள் வந்து ஈஸியாக கமிட் ஆகிடுவாங்க. பல நிர்வாகங்கள் பூராமல் நீங்கள் ஒரு மீடியேட்டர், அது புரோக்கர்ஸ் தான் நீங்கள் எடிட்டராக வச்சுருக்கான். பல பெரிய டிவி சேனல், ஊடகம், வீக்லி எல்லாமே புரோக்கர்ஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு நீங்கள் பச்சைமுத்து இருக்கார் உதாரணத்துக்கு, அவரை வந்து ப்ரெஸ் கிளப் கட்டி கொடுத்துருக்கார், எஸ்ஆர்எம் மாளிகை. அந்த எஸ்ஆர்எம் மாளிகையில் நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் செய் மீட்டிங் நடக்கும்போது நமக்கு தெரிஞ்ச தம்பி ஹமீது தொடர்ச்சியார் கேள்வி கேட்டிருக்கான். அவர் வந்து ஒரு தமிழ் விருது கொடுத்துருக்காரு. நீங்கள் தமிழ் விருது எத்தனை நாளாக கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? நிறைய தமிழர்கள் குடிச்சு கேள்வி இந்த ஹமீதுங்கிற தம்பி கேட்டவுடனேயோ அங்கே இருக்கிற ப்ரெஸ் கிளப் ஆட்கள், யா அவர் வந்ததே பெரிய விஷயம், அவர் போய் முடக்கி நீ கேள்வி கேட்டீங்கன்னா அவர் நாளைக்கு வரமாட்டார். அப்போது முதலாளிகளுடைய தேவை ப்ரெஸ் கிளப்புக்கு தேவைப்படுது. இந்த முதலாளிகளுடைய அனுசரணை பத்திரிகையாளர் சங்கங்களுக்கு தேவைப்படுது. அப்போது இது அவரை பொறுத்தவரை நீங்கள் அவருக்கு ஒரு பத்து டிவி ஆரம்பித்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய நிறுவனம். அது அந்த நிறுவனங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வந்துடக்கூடாது. வெளியில் வந்ததுன்னா நிர்வாகம் கெட்டு போயிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு பச்சைமுத்தூருடைய அந்த கல்வி நிறுவனங்களில் அதிகமாக வட இந்திய மாணவர்கள் மாணவிகள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அவன் தான் ஒரே நாளில் ஒரு வருஷத்துக்கான மொத்த காசை கொடுத்துட்டு படிப்பான். அப்போது அங்கே நிறைய சீரழிவு கலாச்சாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போதை வஸ்து, நீங்கள் பாலியல் ரீதியான விஷயங்களா, எங்கள் எஸ்ஆர்எம்மில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில்
எஸ்ஆர்எம்மில் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அந்த பெண்ணினுடைய மாணவியினுடைய தந்தையார் கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே அங்கே போயிருச்சு. கமிஷன் நிலைமை பாருங்கள், எங்கே போயிடுது? காலேஜுக்கு போயிருது. எனக்கு நிறைய பேர் புகார் சொன்னாங்க, என்னை விசாரிக்க சொல்லுங்கள், நான் வர்றேன். அப்போது இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஆர்எம் மீது எந்த புகாரும் இது வரைக்கும் சொல்லப்படவில்லை. அந்த புகார் எங்கே போயிருது? அப்படியே கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து நேராக எஸ்ஆர்எம். அப்போ இதற்காகவே அந்த நிறுவனம் ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்கு. அது அடுத்து நியூஸ் செவன், நீங்கள் வைகுண்டராஜனுக்கு அவசர அவசர ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? காரணம், அவர் சட்டத்துக்கு புறம்பாக மணல் கடத்துகிறாரு, மணல் எடுக்கிறாரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடைய மூணு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி அவர் சொன்னால் போட்டுருவாங்க. சட்டவிரோதம் நடக்குது. போர்ட்ரஸ்ட் தலைவர் மீது சிபிஐ வழக்கு இருக்குது, இவர் மீது சிபிஐ வழக்கு போடுதுன்னா குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை மறைப்பதற்காக அவர் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார். கோடிகளில் லட்சங்கள்லாம் இல்லை, அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் அதை கேள்வியே கேட்ட முடியாது. மணல் திட்டம் நடக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கையா, இதை போடலாமாண்ணா, எப்படி போடுவார் அவர்? செய்வதே அந்த நிர்வாகம் தான். அப்படி நிர்வாகம் செய்யும் போது அதை போட மாட்டாங்க. அந்த ஊடகத்தை தொத்து மற்ற ஊடகம் போடுவாங்களா சார்? இப்போ வைகுண்டராஜனை பற்றி மற்ற ஊடகங்கள் போடுவாங்க, பச்சை மொத்த பற்றி புதிய தலைமுறை இல்லாத மற்றவங்க போடுவாங்கல்ல. அப்போ இந்த ஒரு சேனலை வச்சு எப்படி காப்பாற்ற முடியும்? நல்ல நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இந்த இரண்டு பேருமே அனைத்து கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுக்குறாங்க. தேர்தல் நிதி கொடுக்குறாங்க. யார் பச்சை மொத்தம் கொடுக்குறாரு? வைகுண்டராஜன் கொடுக்குறாரு. அப்போ அந்தந்த டிவி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அப்போ எப்படி போடுவாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அச்சு ஊடகம் ஃபெயிலியர், காட்சி ஊடகமும் ஃபெயிலியர். இப்போ இதனால தான் மக்கள் எதை நம்புகிறான்? யூடியூப். இதை அதை காலி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் யார் உருவாக்குறா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி, மதன் ரவிச்சந்திரன். ஏன்னா அது அதில் ஒரு கிரெடிட்டபிள் இருக்குது. அதை குழப்பி விடணும், அதை அந்த நம்பிக்கையை தகர்க்கணும். அதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் நீங்கள் மதன் ரவிச்சந்திரன். நீங்கள் பேசுகிறதுனால நான் சில விஷயங்களை பதிவு பண்ணுறேன். என்னென்னா, தினகரன் பத்திரிகையை சன் டிவி வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலாம். லிஸ்ட்டு பார்க்கும்போது 20,000, 25,000, 30,000 தான் இருந்திருக்கு. அப்போ கலாநிதி மாரை கேட்டாரா, எப்போ இதை வச்சு எப்படிப்பா அவங்களுக்கு உயிர் வாழ்வான்? ஏன்னா அவர் தீங்க, அவர் ஒரு நாய் வளர்ப்பா, இப்போ ஒரு 6-7 நாய். அந்த நாய்க்கு பிஸ்கெட்டே ஒரு நாளைக்கு 5,000 போடும். பிஸ்கெட்டு, கறி, எவ்வளவு மீட் எல்லாமே. அப்போ நாயே இவ்வளோ சாப்பிடுது, மனுஷன் எப்படி இல்லை? அவங்க குழச்சிக்கோ, சம்பளம் அதிகமாக கொடுக்காத, சம்பளம் அதிகமாக கொடுக்காதே. அப்போது நீங்கள் அங்கே வந்து ஒரு ஸ்டாஃபு சம்பளம் அதிகமாக கேட்குறாரு. அவரை நீங்கள் ஆரம்பார் ரமேஷ் அவனை அடித்து மிதித்து உதச்சி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. சம்பளம் கேட்டான், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அதை? அப்போது அடித்து மிதித்து கேட்பதற்கு நாதி இல்லை. இது அவன் தலித்து ஸ்டாஃப் வந்த அவன் பத்திரிக்கையாளன். அப்போது கேட்பதற்கு அது ஒரு சிக்கி ஆப்ரேஷன் பண்ணேன் அதுக்கு. அப்போ அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அங்கே இருக்கிற தினகரன் சுரேஷ் நீங்கள் அதை அப்படியே மறைச்சிட்டார். இப்படி நிறைய நிறுவனங்களில் ஊடகவியலாளனுக்கு பாதி சம்பளம் கூட இல்லாமல் தெருவில் தெருவில் தோற்று விட்டுறாங்க. கேட்பதற்கு நாவி இல்லை. இருக்கக்கூடியவனுக்கு இப்போ யூடியூப்பில் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பொழப்பு ஓடுது. அதை கெடுப்பதற்காக நீ வந்து சகுனி வேலை பார்த்த ஒரு 4ஆம் தர பத்திரிக்கையாளன் தான் மதன் ரவிச்சந்திரனை தவிர இப்போ பத்திரிக்கையாளர்களுக்கோ பத்திரிக்கையாளர் நலன்களுக்கோ இல்லை. இதில் நிறைய பேர் இறந்து போயிட்டான். நிறைய பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச தினமணி ஹபீப், அவர் இறக்குற பொழுது 75-80 வயசு இருக்கும். அவரெல்லாம் பதிவு பண்ணி ஆகணும். நீங்கள் அண்ணா முதலமைச்சரான பிறகு காரில் போய் அண்ணா எப்பவுமே வந்து பெரிய பத்திரிக்கையாளர். நீங்கள் பொட்டிக்கடையில் தொங்குற பேனரை பார்க்குறாரு. என்னைய அது ஒரு விஷயம், நம்ம கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு தப்பாக நடந்திருக்கு, இது நமக்கு தெரியாமையே இது வந்து இந்த சட்டம் பாஸ் ஆகிருக்கு. காரை திருப்பிட்டு வர்றாரு, சட்டசபைக்கு வர்றாரு. வந்தோடனே ஹபீப் வர சொல்லுங்கிறாரு. தினமணிக்கு தகவல் ஃபோன் கொடுத்து ஹபீப் வர்றாரு. இது என்கிட்ட சொல்லி தான் நான் செஞ்சுருப்பேனையா, இது எனக்கு என்னுடைய கவனத்துக்கு வராமல் நீங்கள் சட்டம் ஆயிடுச்சு, இது இத்தனை பேர் பாதிக்கப்படுவோம், அதனால் நான் வாபஸ் வாங்கிடுறேன். ஹபீப்பு எதாவது என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன். அண்ணாவுக்கு அறிமுகமான ஹபீப்பு வறுமையில் இருந்தார். அதே போல் நாத்திக பாலு, நீங்கள் ஜபராஜ், எல்லாமே மூத்த ஊடகவியலாளர்கள். விஜயகாந்த் சட்டசபையில் மது குடிச்சிட்டு வர்றான்னு ஜெயலலிதா அறிக்கை கொடுக்குது.
அவர் அறிக்கை கொடுக்கும்போது அவர் வர்றாரு, வரும்போது பத்திரிகையாளர்களாக பேசிட்டு இருக்கும் போது விஜயகாந்த் கூப்பிட்டு கேட்டார், நீ குடிச்சிட்டு வரதா புகார் இருக்கு, உண்மை சொல்லு வா போகலாம். எங்கே சட்டசபைக்கு வருகிறவரை நேரம் எங்கே அழைச்சிட்டு வர்றாரு? பத்திரிகையாளர் அறைக்கு வராது, அந்த கும்பலை ஒன்று நானும் இருக்கேன். போகும்போது நீ குடிச்சிட்டு வரேன்னு புகார் இருக்குப்பா, நீ அது இங்கே இப்போ சொல்லு, உண்மை சொல்லு. பத்திரிகையாளர் இல்லை, இல்லை நான் குடிக்கல, அனுப்பி அறிக்கை விட்டேன். இப்போ குடிச்சிருக்கியா குடிக்கலையா சொல்லு, இல்லை குடிக்கலை, குடிச்சியா குடிக்கலையா? இந்த கேள்வியில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயலலிதா போய் கேள்வி கேளுங்க, அந்த அம்மா குடிக்குதா குடிக்கலையான்னு. நீங்களாம் என்ன கேள்வி கேட்குறக்க ஜெயலலிதாவில் ஏவி விடப்பட்டிருக்கீங்க, ஜெயலலிதாவை கேட்போம் உன்னையும் கேட்போம், இல்லை நீங்களே வேறு வேலைக்கு போயிருங்க, நாங்கள் எந்த வேலைக்கு போய் நீ முடிவு பண்ணாத பெரிய தர்க்கம். அந்த அறையில் கடைசியாக மன்னிச்சுக்க தெரியாமல் நான் சொல்லிட்டேன், அனைத்து பத்திரிகையாளர் அதெல்லாம் ரூமில் இருந்தேன். அப்போது இப்படிப்பட்ட நேர்மையாளர்களும் அந்த பத்திரிகை தொழில் இருந்திருக்காங்க. நீ ஜூவி நிர்வாகம் வெளியில் அனுப்பிச்சு, நீங்கள் பல நிர்வாகம் வெளியில் அனுப்பி பல பேர் வேலையெல்லாம் தெரியுதான். அவர்களுக்கான சன் டிவி நிர்வாகத்தேர்ந்து பேச முடியுமா? ஆ, நீ கலைஞர் டிவி நிர்வாகத்தேர்ந்து பேச முடியுமா? என்ன சம்பளம்? எனக்கு தெரிஞ்சு தினபூமின்னு ஒரு பத்திரிகை 3000 ரூபா சம்பளம் கொடுப்பான். அரசு விளம்பரம் எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி ரூபா வாங்கியிருக்கான். கள்ள லாட்ரி சேகருடைய பத்திரிக்கை அது, தினபூமி. ஆ, அப்போது 3000 ரூபாய்க்கு எப்படி ஒரு பத்திரிக்கையால் உயிர் வாழ முடியும்? முடியாது. அப்போது இதெல்லாம் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, இறுதியாக ஒரு கேள்வி சார், அதாவது பாஜக ஆதரவாக இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தப்பட்டிருக்குது, இங்கே இருக்க யூடியூபர்களை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள மலிவாக இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. பாஜகவுக்கு எதிராக இருக்க திமுக ஆதரவு இல்லை பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்க பத்திரிகையாளர்களை கூப்பிடாமல் மற்ற சித்தாந்தம் இருக்க ஆட்களை கூப்பிடுறது, பாஜக ஆதரவு சித்தாந்தங்களை கூப்பிடுறது அவங்களுக்கு என்ன நன்மை? இந்த பக்கம் இருக்க ஆட்களை யாருமே அந்த ஸ்டிங்கில் மாட்டவே இல்லையே. இல்லை, இப்போ அதில் அவருக்கு வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுக்கணும்னு எடுக்கலை, அதை வந்து ஒரு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுருக்காரு, பாதுகாப்புக்காக எடுத்து வச்சது. நீங்கள் அவர் எடுப்பார் சந்தேகப்பட போயே இருக்க மாட்டாங்க. அப்போது அவர் எடுத்து இப்போ அதை எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா அண்ணாமலைக்கு எதிராக பயன்படுத்துகிறார். எடுக்கும்போது அண்ணாமலைக்கு எதிராக ஆதரவாக நிலை இல்லை, இயல்பாகவே எடுக்கிறார் அவர். இயல்பாகவே இவர் உண்மையான ஆளாக இருந்தால் எப்போ இது விட்டுருக்கணும்? 6 மாதம் முந்தைய விட்டுருக்கணும், 6 மாதம் வரைக்கும் விடலை. இவருக்கு அண்ணாமலைக்குமான பெர்சனல் கான்ட்ரவர்சியில் இதை பயன்படுத்துகிறார். ஏன்னா அப்படி இருக்குது, ஸ்டாக் இருக்குது. இவர் ஒரு கெட்ட வழக்கம், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, சேனல் முதலாளி எதாவது எடுத்து வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, எடுத்து வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தில் அவர் இருக்கிறது அதுதான் இருக்குது, வேறு அவர் பெரிய ஃபுட்டேஜெலாம் ஒன்றும் இல்லை. அது இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை ரொம்ப டீப்பாக பார்க்குற பொழுது அண்ணாமலைக்கு இவருக்கு எது, இவருக்கெல்லாம் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க, அதனால் ஆதரித்து அண்ணாமலை கான்ட்ரவர்சி ஆவாங்க, அதனால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். இந்த நோக்கமே தவிர எடுக்கும்போது அவருக்கு அந்த ஐடியா இல்லை, தேவையெல்லாம் பயன்படுத்தி அண்ணாமலை அவரோட இணக்கமாகவோ அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக்கூடிய கொள்கையிலையோ அந்த பெங்களூரில், அதாவது பெங்களூருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பங்களாவுக்கு வாடகை கொடுத்துருந்தாலோ, அவருக்கு வண்டி வாகன வசதி காரு அதே மாதிரி பைசா உடல் வாழ்க்கை ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுத்துருந்தா அதில் வெளியே வந்திருக்கேன். ஆ, இதுதான். அப்போது அவருடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நோக்கம் வந்து உண்மையாகவே இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தாருனா 6 மாதத்துக்கு கொஞ்சம் அண்ணாமலை கூட்டிருக்கவே அடிச்சிருக்கணும். அடிக்கலை, இப்போ ஏன் அடிக்கிறாரு? அவர் பேசுகிறாரு வெண்பா மதனம் என்ன, அண்ணாமலைக்கு எனக்கு தான் பிரச்சனை அண்ணா. அப்போ உறவாக இருக்கிற காசு கொடுக்கலன்னா எதிராகிறது. அப்போது இது யார் வேலை? கூலிப்படையுடைய வேலை. கூலிப்படை தான் இருப்பான், காசு கொடுத்தா அவனை வெட்டுவான், காசு கொடுக்கல இவனை வெட்டுவான், ஏன்டா காசு கொடுக்கலன்னு. அப்போ யார் செய்வே வேலை? கூலிப்படை தான் செய்யும். அப்போ கூலிப்படை வேலையை செய்கிற நீ கூலி பத்திரிக்கையாளர், நீ எப்படி ஒரு பத்திரிக்கையாளர் இருக்க முடியும்? அதனால் உனக்கு பத்திரிக்கையாளங்கிற தகுதியே இல்லை. இந்த மாஸ் தமிழ்நாடு நம்பர் 1 சேனலாக வருங்கிறது மக்கள் உன்னுடைய உண்மைத்தன்மை மீது பிளாக்மெயிலாக தான் மக்கள் பார்ப்பானே தவிர உண்மையாக உன்னை பார்க்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வராது. இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.